எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப தஞ்சாவூர்ல இருக்கோம். தஞ்சாவூர்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாஞ்சிக்கோட்டையில இருக்கோம். தஞ்சாவூர்ல வந்து தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி போகக்கூடிய அந்த பைபாஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மலர் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த போர்டுக்கு கீழே இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்லாக் மூலியமா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செவரு. பார்த்தா அப்படி தெரியல, ஆனா ஃபுல்லாவே அவங்க அந்த கல் வச்சுதான் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல நாஞ்சிக்கோட்டையில இருக்கு. தஞ்சாவூர் டு திருச்சி போகக்கூடிய அந்த ஹைவேஸ்ல இருக்கு. மலர் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போலாம் புதுசு புதுசாக நிறைய கற்கள் வச்சு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வீடு கட்டுறதுக்கு இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நேராக நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத நம்ம அப்படியே தெரிஞ்சுப்போம். மலர் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள தான் இப்போ நான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். டன் 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 டன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே பை டே புதுசு புதுசாக அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு புது அப்டேஷன், நாளைக்கு ஒரு புது அப்டேஷன் சொல்லிட்டு கண்டினியூஸாக நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக் பிரிக்ஸை வந்து ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே டெல்டா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்லாக் பிரிக்ஸு. இங்கே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் என்ன மாதிரி தான் இவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க. அவங்க நேம் ப்ரோ? என் பேர் கார்த்திக். ஓகே. ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போடைய ஹெட்டு. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம இருக்கணும். உங்க கம்பெனியை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம பண்றது வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் சார். ஃபுல்லா வந்து இன்டர்லாக் மட் பிராக், ஃப்ளையாஸ் ரெண்டுமே பண்றோம். 8 inches, 6 inches அதே மாதிரி ரெண்டு செக்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மட் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து எல்லாம் சுண்ணாம்பு, கடுக்கா தண்ணி அந்த மாதிரி இதுல பழைய பாரம்பரிய முறைப்படி நம்ம அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நம்ம கண்ணு பண்றது எல்லாமே வந்து கியூரிங்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணி கொடுக்குறோம். குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் குவாலிட்டியா நம்ம கொடுக்குறோம். இப்போ வேற வெளியில போய் பண்றது, வெளியூர்ல போய் கஸ்டமர் போய் வாங்குறாங்க அந்த இது வேணா, நீங்க டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல இப்ப நம்ம இங்கேயே தஞ்சாவூர்லயே பண்றோம். தஞ்சாவூர்லயே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம 8 months இங்க பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், மட் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ளையாஸ் பிரிக் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே இப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றது, இன்னொன்னு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே இதுலயே ஒரு குட் கான்ஸ் இதுல இருக்கும். ஓகே ப்ரோ. இது வந்து அதிகமா என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம இந்த கற்களை வந்து யூஸ் பண்ணலாம்? ஃபுல்லாவே வீட்டுக்கு பண்ணலாம். வீட்டுக்கு பண்றது அனைத்து வீட்டுக்குமே நல்லா இருக்கும், டிசைன்ஸ் கிடைச்சிரும். இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்றது எக்கனாமிக்கல ரொம்ப குறையும். இப்போ வந்து ஒரு செங்கல்ல பண்றது, ஃப்ளையாஸ் பிரிக்ல பண்றது அப்படிங்கறதுல இருந்துக்கும்போது இதுல பண்றதுங்கிறது ரொம்ப மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்ப இந்த கல்லை வந்து இதுல மேல் ஃபீமேல் லாக்குன்னு ரெண்டு லாக் இருக்கும். மேல் ஃபீமேல் லாக்குன்னு ரெண்டு லாக் இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த லாக்ல நம்ம என்ன பண்றோம்னாக்கா இத வந்து இன்செர்ட் பண்றோம். இத இன்செர்ட் பண்ணும்போது இதுதான் லாக்கிங்ல உட்காந்து கல். ஓகே. இவ்வளவுதான். இதுக்கு வந்து செம்மண்ணோ இல்ல சிமெண்ட் கலவையோ அந்த மாதிரி எந்த இதுமே கொடுக்க வேண்டியது. அப்ப நம்ம வந்து அந்த செம்மண், சிமெண்ட் கலவை அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவைக்கான காசு வந்து கம்மி பண்ணிடலாம். அப்ப லேபர் காசு குறையும்ல? லேபர் காசு குறைஞ்சிரும். லேபர் வந்து 60% தான் செலவாகும். அப்படி இருக்கும்போது இதுதான் லாக்கிங் மெத்தட். இந்த லாக்கிங் மெத்தட்ல இது உட்காந்து ஒரு 7 அடி செவரு வச்சீங்களா? ஒரு 8 அடி செவரு அது கட்டுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு? 7 அடி ரெண்டல் போடுறதுக்கு
ஏழு நாள் டைமிங்ல எல்லா சவரும் வச்சு கொடுத்துடலாம், ஃபுல்லாவே பண்ணிடலாம். ஓகே, எத்தனை வீடுகளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க ப்ரோ? கல்லு இப்போ நிறைய வீடு கொடுத்துருக்கோம் சார். தஞ்சாவூர்ல வந்து இப்போ நிறைய வீடு, இப்போ இந்த மோனிஷா நகர்னு ஒரு வீடுல ஒன்று கொடுத்துருக்கோம், அப்புறம் திருக்கானூர்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல ஃபுல் ப்ராஜெக்ட்டும் மட் பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லா வீட்டுக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு நிறைய. ஓகே ப்ரோ, அந்த பிரிக்கை பத்தி, இது வந்து மட் பிளாக் சார். இதுதான் வந்து நம்ம செம்மண்ல பண்றோம். செம்மண்ல பண்றதுனால இதுல கடுக்கா தண்ணி சுண்ணாம்பு எல்லாம் போடுறது வந்து இந்த மட் பிளாக் தான். இது வந்து இதுதான் ரொம்ப இப்ப மக்கள் விரும்பி கேக்குறாங்க. இதோட இது எப்படின்னாக்க, ஃபுல் கூலிங் கட்டட், 100% கூலிங் இருக்கும் இதுல. அதனாலதான் இதை வந்து நம்ம பண்றோம். ஓகே, சோ டெம்பரேச்சர் மெயின்டெய்ன் பண்ணுமா? ஆமா, டெம்பரேச்சர் கண்டிப்பா மெயின்டெய்ன் பண்ணுவோம். அப்சர்வேஷன் பண்ணாதே பண்ணாது. இது என்ன இன்சஸ் வந்து பண்றது? இது என்ன இன்சஸ் அது? இது வந்து 6 இன்சஸ் சார். ஓகே, இது வந்து 8 இன்சஸ் சார். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு ப்ரோ கல் வாங்குவாங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைஸ் கல்லு வந்து இப்ப வந்து இப்ப 2000 கல் வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் சார். 6 இன்ச் 8 இன்ச் அது மாதிரி ரெண்டு கல்லையும் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா ரூம் தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற போது உங்களுக்கு 6 இன்ச் கல் கொடுத்தா போதும். மத்த வந்து பெரிய கல் 8 இன்ச் வந்து முக்கால் அடி செவரு போடும் போது இந்த ஒரு கல் 8 இன்ச் கல் போட்டா போதும். அது மாதிரிதான் சார் பண்ணி கொடுக்குறோம். நாங்க 2000 கல்ல டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். எது தடுப்புக்கு எவ்வளவு தேவை செலவாகும் அப்படிங்கறதுக்கு மாதிரி நாங்க பார்த்து அதுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, அவங்களே கேட்பாங்க இல்லையா? ஆமா. சோ இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கொத்தனாரு, சித்தாளு, அப்புறம் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கல்லை வச்சு கட்டுற அளவுக்கு அவங்க அந்த இதுக்கு ஐடியாலஜி கொண்டு வந்துட்டாங்களா? ஆமா, நிறைய பேர் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கஸ்டமர் கேட்கும் போது இன்ஜினியர்ஸும் நிறைய பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி டைரக்டா யாரு வந்து கேட்டு பண்ணாலும் நாங்களும் பண்ணி கொடுக்குறோம். எங்களாலே முடியும் அப்படிங்கறதுல நாங்களும் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களும் வந்து இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் பண்றாங்க இப்ப. அது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, உள்ள என்ன ப்ரோ நடக்குது? ப்ரொடக்ஷன் இப்ப ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே, போய் பாக்கலாமா? பாக்கலாம் சார். இப்ப வந்து 6 இன்ச் கல்லு, அப்புறம் 8 இன்ச் கல்லு, அப்புறம் நீங்க மட்டு, மட் இன்டர்லாக் பிரிக்ஸ், பிளஸ் வந்து ஃப்ளையாஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே பண்றோம். ஓகே, சோ உள்ள வந்து ப்ரொடக்ஷன் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா சார், போய் பாக்கலாம். இது ஃபேன் மிக்சர். இது வந்து ஃபேன் மிக்சர் சார். இந்த ஃபேன் மிக்சர்ல எல்லா ரேஷியோவும் போட்டு இது நல்லா ஃபுல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ வந்து வெளியாயிரும் சார். ரேஷியோ கரெக்டான பதத்துல எடுத்து அதுக்கப்புறம் டைக்கு வந்துடும் சார். அதுக்கப்புறம் இங்க இருந்து ரேஷியோ வந்து வெளில எடுப்போம் சார். இது என்னென்ன மிக்சிங் ப்ரோ இதுல? இது வந்து ஃப்ளையாஸ், எம்சாண்ட், சிமெண்ட், இது எல்லாம் சார் மிக்சிங் சார். இது எல்லாமே மிக்சிங் சார். சிப்சம், ஜல்லி சிப்சம் எல்லாமே மிக்சிங் சார். ஓகே ப்ரோ, சோ இது மிக்சிங் அப்புறம் இதுக்கப்புறம் இங்க டைக்கு வரும் மேடம். ஓ, டைல போட்டுருவாங்க. ஆமா, மிஷின் டை அது? ஆமா சார், இது 8 இன்ச்சஸ் டை. டைல போட்டு அந்த பிரஸ் பண்ணுவோம். ஆமா, டைல போட்டு 1.5 டன் கெபாசிட்டில கீழே உள்ள சிலிண்டர் வந்து கம்போசிங் பண்ணி டைட் பண்ணி கல்லை வந்து வெளில கொடுக்கும் சார். கல் அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளில போகும் சார். ஓகே, ஸோ கல் எடுத்து வெளியே வச்சிருவாங்க? ஆமா சார. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய, இதுக்கப்புறம் நடக்கிறது இன்னைக்கு உள்ள ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்கே வச்சிருவோம் சார். இன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணுவோம்னாக்கா கியூரிங் போயிடும் சார். ஓகே, நம்ம எப்படின்னாக்கா தொட்டியில பண்றோம் கியூரிங். தண்ணிக்குள்ள வந்து ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டில அந்த கியூரிங் போயிடும் சார். ஓகே, நம்ம இன்னொரு கல்லு பாத்துட்டு வந்துடலாம். சரி, சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்பா, நம்ம அதை அப்படியே பாக்கலாம். சோ நீங்க வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மலர் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து நீங்க கல்ல வந்து வாங்கிக்கலாம். சோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ப்ராசஸிங்கும் நம்ம பார்க்க போகிறோம், க்யூரிங்கும் பார்க்க போகிறோம். நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். இங்கே வந்து சூப்பர்பா அவங்க அந்த கல் வந்து ப்ரொடக்ஷன் நடந்துட்டு நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். இது ராஜிக்கிட்ட வரதராஜ் வந்து பேசி சொல்லி உள்ளே போயிட்டு ஓகே, ஸோ இன்டர்லாக் பிரிக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுதான் பார்க்குறோம். இதே சேம் மெத்தடை தான் ப்ரோ மட்டுக்கும்
வெளியூர் வரைக்கும் எனக்கு தொட்டில வந்து ஃபுல்லாவே இன்டர்லாக் பண்ணி இந்த தொட்டில தான் வந்து பேஸ்டிங் பண்ணிருக்கோம். பேஸ்டிங் பண்ணிருக்கிறதுனால ஃபுல்லா வந்து இது ஃபுல்லாவே தண்ணி வச்சிருவோம். அப்ப ஸ்விமிங் பூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எது பிரி வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால நாங்க இது இது வந்து இந்த கான்செப்டுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கறத இதுக்காக வேண்டிதான் வச்சது. இதுலயே பண்ணணும், இன்டர்லாக்ல வந்து தொட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் தொட்டியே பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி கியூரிங் பண்ணி தான் நாங்க டெலிவரியே கொடுப்போம். எவ்வளவு டைம் வரைக்கும் கியூரிங் ஆகும்? கியூரிங் வந்து 4 டேஸ்க்கு கம்பல்சரி 4 டேஸ் உள்ள வச்சிருவோம். கியூரிங் பண்ற ப்ரொடக்ஷன் பண்றத கம்பல்சரி வந்து கியூரிங் தண்ணிக்குள்ள வச்சுட்டு தான் நாங்க வெளில கொடுப்போம். கஸ்டமரே வந்து வைக்கிறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது? வைக்கிறதுனாலதான் ஃபுல் ஸ்ட்ரென்த். கல்லோட குவாலிட்டியே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சு மேல வச்சுட்டு தண்ணி புடிச்சு குடுக்கறாங்க, அது மாதிரி எல்லாம் பண்றதுல குவாலிட்டியே கிடையாது. இதுதான் குவாலிட்டி. குவாலிட்டினா வந்து தண்ணிக்குள்ள இருந்து கியூரிங் ஆகி 4 நாள் 5 நாள் வந்து கியூரிங் பண்ணுனா மட்டும்தான் நம்பர் 1 குவாலிட்டிக்கு வரும். அதனாலதான் இந்த உங்களுக்கு வந்து கல்லோட ஸ்ட்ரென்த் சூப்பரா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு காங்கிரீட்டுக்கு உள்ள ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து இந்த தண்ணிக்குள்ள ஊறுறதுக்கு அப்புறம் வந்துரும். வந்துரும். ஆமா சார். அதனால கம்பல்சரி நம்ம வந்து பார்ட்டிட்டு கியூரிங் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ மட் இன்டர்லாக் பிரிக்ஸ் அவங்க வந்து கியூரிங் பண்ணுற அந்த பிளேஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபேக்ட்ரியில். இப்போ நம்ம வந்து மலர் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம். நாஞ்சிக்கோட்டை ரோடு, திருச்சி டு தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கல் வாங்குறதுனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு கட்டுறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதை பற்றி அப்படியே சொல்லியிருக்கோம் சார். பெனிஃபிட்ஸ்னா இப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு 25% கண்டிப்பாக அதில் வந்து சேவிங். ஒரு 10 லட்சத்துக்கு வீடு கட்டுறாங்க, 7 லட்சத்தில் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே. அதை வந்து இப்போ இல்லை, இன்னைக்கு உள்ள சிமெண்ட் வேலை, எம்சாண்ட் வேலை, இன்னைக்கு உள்ள மணல் கிடைக்காது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே லேபர் காஸ்ட் இது டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல. ஆமாம், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு சொல்யூஷன்னாக்கா இன்டர்லாக் பிரிக்ஸ். ஆமா, இன்டர்லாக். இப்ப நிறைய இளைஞர்ஸ் வந்து நிறைய யூடியூப்ல பாத்துட்டு எல்லாருமே வந்து நிறைய அவ்வளவு பேரு வந்து நம்மள்ட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, அப்ரோச் பண்றாங்க. ஆமா, அப்ரோச் பண்றாங்க. அதுக்கு முன்ன கேட்கும் போது நம்மளால முடிஞ்ச என்ன ஐடியா கொடுக்க முடியுமோ, அவங்க வாங்குறாங்க வாங்கலங்கிற இல்லாம அது அடுத்தது, அது இல்லாம நம்மளால எவ்வளவு வந்து அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க ப்ரோ. இப்ப யாருக்காவது தேவைப்படுது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல இன்ஜினியர்ஸ்க்கு, இல்ல வந்து புதுசா வீடு கட்டுறாங்க. ஏன்னா வீடு கட்டுறதுனாலே ஒரு ஆசை ஆசையா காசு எல்லாம் சேர்த்து வச்சு லோன் எல்லாம் வாங்கி லைஃப் டைம்ல ஒரு டைம் தானே வீடு கட்ட முடியும். ஆமா ஆமா, நம்ம அதுக்கப்புறம் கட்ட போறதுக்கு இல்ல. ஒவ்வொருத்தரோட லைஃபையும் ஒவ்வொரு டைம் தான் வீடு கட்ட முடியும். அது நல்லா வீடா கட்டுறதுங்கிறது அவங்க எடுக்கிற முடிவுல இருக்கு. ஓகே ப்ரோ, இப்ப இந்த கல்லை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோம். ஒரு 2 மாடி வீடு வரைக்கும் கட்டலாமா? 2 ஃப்ளோர் தாராளமா கட்டலாம். ஓகே, இப்ப அந்த 2 ஃப்ளோர் ஃபுல்லாவே வந்து ரெஸ்ட் ரூம், கிச்சன், எல்லா ரூம்ஸ்க்குமே இதே கல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம காம்பவுண்ட் சவருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு போறீங்க பாருங்க, கீழ கல்ல வரைக்கும் அது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இத பண்ணிட்டு நம்ம வந்து மேல வந்து அந்த பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸிங் இருக்கும்ல, சிமெண்ட் வச்சு பூசுறது, அதெல்லாம் தேவ இல்லையா? பட்டி பாக்குறது. ஆமா, அந்த பட்டி பாக்குறதுங்கிறது ரொம்ப இதுல தேவைப்படாது. ஏன்னா கல்லோட ஷைனிங்கே வந்து அதிகமா இருக்கும். இதுல ஃபுல்லாவே வந்து கல்லோட ஷைனிங் கூட, கல் வந்து ஷைனிங் நல்லா இருக்கும். இன்னொரு குவாலிட்டி சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கட்டா இருக்கு. ஆமா, ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து லைட்டா மட்டும் பட்டி பார்த்தா போதும். பட்டி பார்த்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுத்துட்டாக்கா இது வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, அது மேல அப்படியே நேச்சுரல் கொடுத்துரும். பட்டி பார்த்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம அது பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாமா? ஆமா, அது மேல பிடிச்ச பெயிண்டிங், வால் பேப்பரோ, ஸ்டிக்கரிங் எது வேணா பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகே, டைல்ஸும் ஒட்டிக்கலாம். அப்ப டக்குன்னு ஒரு கடையை கட்டணும், ஒரு மாசத்துல இல்ல ஒரு 15 நாள் டக்குன்னு ஒரு கடை கட்டணும் கூட இதை வச்சு கட்டிடலாம். ஈஸியா கட்டிடலாம். ஓகே, ரொம்ப ஷார்ட் பர்ல பண்ணி கொடுத்துருவோம். ஆமா சார். ஓகே ப்ரோ, அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 944-36-50-503. இன்னொரு நம்பர் 80-72-14-74.
இந்த நம்பர் कांटेक्ट பண்ணி இப்ப ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து எங்கெல்லாம் டெலிவரி பண்றீங்க ப்ரோ? இங்க இருந்து நம்ம எல்லா ஊருக்குமே கொடுத்துடுறோம் சார். ஓகே. யார் கஸ்டமர் கேக்குறங்களோ எந்தெந்த ஊரு கேட்டாலுமே நம்ம கொடுத்துடுறோம் சார். சூப்பர் ப்ரோ. இப்ப இந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கல ப்ரோ. இப்ப உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க. எங்க ஏரியால எங்க ஊர்ல வந்து கிராமமா இருக்கு. அந்த ஏரியால வந்து இந்த கல்லு வச்சு இது வரைக்கும் கட்டல. இதுதான் புதுசா இருக்கு. நான் கட்டணும் ஆசைப்படுறேன். பட் ஆனா எனக்கு வந்து உங்க ஆளுங்களை அமுச்சு விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்களா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது இப்ப லேயிங்க்கு நம்ம வந்து ஸ்கொயர் பிட்டுக்கு நம்மள்ட்ட ஒரு ரேட் பேசிக்கிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதா ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம். நம்மளே லேபர் பண்ணி கொடுத்துருவோம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஃபுல் ஒர்க்கு கொடுத்தாலுமே நம்மளால பண்ண முடியும். பண்ணி கொடுத்துருவோம். இல்ல எனக்கு வந்து செவரு மட்டும் பண்ணி கொடுங்க, கல்லை மட்டும் வச்சு லேயிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே 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 ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட பிசினஸ் வந்து மேலும் வளரத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, சரி மைக் எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பார்த்தோம். ஹாய் ப்ரோ. இந்த ப்ரோ தான் என்ன வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்தாரு, அவருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். உங்க பேர் ப்ரோ? மணிகண்டன். மணிகண்டன், ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே நிறைய பேர் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. கல் ப்ரொடக்ஷன் ஆகுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு ஒரு ஷார்ட் டைமில் சர 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 சரன்னு அடுத்தடுத்த கல் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கு. அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டிக்கான கான்செப்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த கியூரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நாலு நாள் அந்த கல்லை வந்து உள்ள வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஊற வச்சு ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெயில காய வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்க உங்களுக்கு வந்து வீடு கட்டணும், இல்ல நீங்க கடை கட்டணும், இல்லனா வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா ஃபாஸ்டா கட்டணும், கம்மியான ரேட்ல பண்ணணும். எப்பா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேபர் காஸ்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். மேபி ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா சர்ஃபேஸ் பினிஷிங்கா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த கல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கல்லை வச்சு செவரு கட்டியிருக்காங்க பாருங்க, ஒரு செவரு, அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த செவருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண செவரு, அதுவுமே வந்து இந்த கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த பிரிக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இங்கேருந்து பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, இங்கேருந்து மதுரை வரைக்குமே டெலிவரி பண்ணுறாங்க. அப்போனா கண்டிப்பாக இங்கேருந்து நிறையா ஊர்களுக்கு அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக சூப்பரான இன்டர்லாக் பிரிக்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மலர் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸை நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் அப்டேட் பண்ணுறோம். 9443650503 5072681474. ஓகே, மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்டரியிலிருந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்லிருந்து உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.